ஓம் காஞ்சி வாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஆஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். ஆஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்ற ஒரு தோஷத்தை நம்ம பார்ப்போம். இந்த தோஷத்தை பற்றி பார்க்கும் முன் எல்லாம் வல்ல இறைவனிடம் நாம் வேண்டுவது ஒன்றே, பிறக்கும் குழந்தை நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இந்த பூமியில் வாழ வேண்டும், சகல ஐஸ்வர்யங்களுடன் இருக்க வேண்டும் என்பதே நம் பிரார்த்தனை. இந்த பூவுலகில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இதை பற்றி நாம் யாரிடனும் கேட்டாலோ அல்லது நம்மிடம் யாரேனும் கேட்டாலோ பதில் என்னவாக இருக்கும்? எல்லாம் அவனவன் செய்த பாவ புண்ணியம் என்கிறோம், அதை அனுபவிக்கிறார்கள் என்கின்றோம். விதி என்போம் அல்லவா, அந்த விதி என்பது நாம் முன் செய்த பாவ புண்ணியங்கள் அடிப்படையில்தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தவே, ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்த்தனீ குல சம்பதாம் பதவிபூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜன்ம பத்திரிகா என்ற ஸ்லோகத்தை ஜாதக புத்தகத்தில் ஜோதிடர்கள் எழுதுகிறார்கள். அப்படி பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்யும் வினைகள் இருவகை, ஒன்று நல்வினை, மற்றொன்று தீவினை. இதில் எது மிகுதியோ அல்லது எது மிச்சம் இன்னும் இருக்கிறதோ அதை அனுபவிக்கவே இந்த பூமியில் மனிதராக பிறந்திருக்கின்றோம். அப்படி தீவினைகள் மிச்சம் இருக்கும் பட்சத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சில தோஷங்களை அது உண்டாக்குகிறது. அதில் ஒன்றுதான் பாலாரிஷ்ட தோஷம். பால பிளஸ் அரிஷ்டம் என்பதன் சேர்க்கையே பாலாரிஷ்டம். ஆயுர்ஞானாபவே சர்வம் விபலம் பிரகீர்த்திதம் யஸ்மாத் தஸ்மாத் தஜ்ஞானார்த்தே அரிஷ்டாத்யம் பிரவஷ்யாமி என்று சாராவளியில் சொல்லப்பட்ட ஸ்லோகம். அதாவது ஆயுர்தாயத்தை அறிந்து கொள்ளாமல், ஆயுர்தாயம் என்றால் ஆயுளை பற்றி அறிந்து கொள்ளாமல் ஜாதக பலாபலன்களை கூற துணிவது என்பது பிரயோஜனமற்ற வேலை என்பதன் அதன் பொருள். 12 வயது வரை ஒரு குழந்தைக்கு ஜோதிட பலன்கள் கூறக்கூடாது என்பது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஏனெனில் அதுவரை குழந்தைக்கு ஆயுள் நிர்ணயம் செய்யக்கூடாது. முதல் முறை பலன் கேட்க வரும்போது ஜோதிடர்கள் ஆயுள் நிர்ணயம் செய்யாமல் பலனை சொல்ல ஆரம்பிக்கக்கூடாது. ஆத்யை சதுஷ்கே ஜனனீ கிருதாத்யே மத்தியேது பிதிரார்ஜித பாபசங்கே பாலஸ்த தந்தியாசி சதுஷ்சரஸ்ஸு ஸ்வகீய தோஷை சமுபைதி நாசம். ஆத்யை சதுஷகே ஜனனீ கிருதாத்யே மத்தியேது பித்ரார்ஜித பாபசங்கே பாலஸ்த தத்யாசி சதுஷ்சரஸ்ஸு ஸ்வகீய தோஷை சமுபைதி நாசம் என்ற ஜாதக பாரிஜாத ஸ்லோகம் மூலம் முதல் 4 வருடம் தாய் செய்த பூர்வ கர்ம தோஷத்தினாலும், 4 வயதுக்கு மேல் 8 வயதுக்குள் தந்தை செய்த பூர்வ கர்ம தோஷத்தாலும், 8 வயதிற்கு மேல் 12 வயதிற்குள் தன்னுடைய பூர்வ கர்ம தோஷத்தாலும் ஆயுள் நசிகிறது என்பதே அதன் பொருள். எனவே 12 வயதுக்குள் உண்டாகும் கண்டம், ஆயுள் நாசம் போன்றவை குறிப்பதே இந்த பாலாரிஷ்ட தோஷம் ஆகும். பொதுவாக நாம் என்ன செய்கிறோம்? குழந்தைக்கு 1 வயது பூர்த்தியாகிவிட்டது, ஆயுஷ் ஹோமம் செய்கிறோம். ஆனால் அடுத்தடுத்த வயதுகளில் இதை செய்வதில்லை. 12 வயது வரை ஒவ்வொரு வருடமும் ஆயுஷ் ஹோமம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. புத பார்கவ ஜீவானாம் ஏக கேந்திர கதோயதி சத்யோ மரண யோகானாம் புரோக்தானாம் பங்க காரணம் என்னும் ஸ்லோகப்படி சுவர்கள் ஒருவரேனும் கேந்திரம் பெற்றால் தோஷம் விலகும். ஆஸ்ட்ரோ டெம்பிள் ஸ்ரீவி நேர்களே, இனி அடுத்த பகுதியில் பாலரிஷ தோஷத்தின் தொடர்ச்சியை நாம் கேட்போம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வேண்டுகோள், பிறக்கும் குழந்தை நீண்ட ஆயுளுடனும்
ஆரோக்கியத்துடனும் இந்த பூமியில் வாழ வேண்டும், சகல ஐஸ்வர்யங்களுடன் இருக்க வேண்டும் என்பதே நம் பிரார்த்தனை. எல்லோரும் பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.